கிரக பிரவேசம் அவர் வீடு பால் காய்ச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு நல்ல நாள் நான் வந்திருக்கிறேன். இதுல ஒண்ணு இதெல்லாம் கிடையாது, சும்மா பக்கத்துல இருக்கிறவங்க வந்திருக்கிறாங்களோ இதை டிஸ்கஸ் எதுவுமே இல்ல. வேற எந்த நிர்வாகிகளுமே வரலையே. இன்னைக்கு நல்ல நாள், அதனால முத முதல்ல வந்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். இல்ல அதே மாதிரி மற்ற 800 கேள்வி வருது. தொடர்ந்து நீங்கள் ஒரு புறம் அறிக்கையும் அவர் ஒரு புறம் அறிக்கையை தனித்தனியா கொடுக்கறது ஒரு ஒரு பணி போர்க்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு உண்மையா அதுல ஒரு இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் வந்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், நான் எதிர்கட்சி தலைவர். சில சமயங்களிலே எங்களுடைய அரசை நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே அரசை விமர்சனம் செய்கின்ற பொழுது, இப்போ இருக்கின்ற ஆளுகின்ற கட்சி விமர்சனம் செய்கின்ற பொழுது அதற்கு தேவையான பதிலை நான் அளிக்கின்றேன். சில நேரங்களிலே இன்றைக்கு பொதுவான வர செய்தியிலே அவர் தெரிவிக்கின்றார். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது, நாங்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் மீதும் தலைமை கழக நிர்வாகிகள் மீதும் அறிவிப்பு வெளிவந்தது. அப்பொழுதுலாம் நீங்க கேள்வியே கேட்கல. இப்பொழுது மட்டும் அதை வேண்டுமென்றே திட்டமிட்டு பத்திரிகையில் ஊடகத்தில் பெரிதிப்படுத்தி இன்னைக்கு பரபரப்பு செய்தி வேணுங்கிறதுக்காக தெரிவிக்கிறீங்க. எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆகவே எல்லாமே மக்களுடைய நலன் கருதி அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் என்ன அழைச்சிட்டு மத்திய அரசு மாநில அரசு அழைக்கிறாங்க. தனிப்பட்ட கருத்துக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அதுதான், அதுதான் இப்ப இருக்குது. அப்படித்தான் எல்லாரும் செயல்பட முடியும். என்ன வாய்ஸ் சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று அதிகமா இருக்கின்ற நேரத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இன்றைக்கு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுறோம். இன்னைக்கு எதிர்கட்சிகள் எதிர்கட்சியாக அல்ல, இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே மக்களுக்காக பாடுபடுவதற்காக கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறாங்க. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த இயக்கத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இன்றைக்கு மிகுந்த வேதனையும் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அரசியல் பேசுவது நாகரிகம் அல்ல, அது சரியும் அல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும், மனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்கு இன்னல் ஏற்படுகின்ற பொழுது குரல் கொடுப்பதுதான் எங்களுடைய பணி. இப்ப இன்னைக்கு சென்னை மாவட்ட செயலாளர் அழைச்சு பேசிருக்கீங்க. இப்ப தேர்தல் தோல்விக்கு பிறகு அந்த தோல்வி ஆராய்வதற்கான ஏதாவது நடவடிக்கை வர காலத்தில் தற்போது காலமும் நேரமும் சரியல்ல. இன்னைக்கு அதிக அளவில் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு மாநில அரசு சில தடைகள்லாம் விதிக்கப்படுகிறது. அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நாங்கள் அனைவரும் இந்த சட்டத்தை மதிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் கொரோனா வைரஸ் பரவலை நாம் தடுக்க முடியும். ஆகவே அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டால் தான் இந்த கொரோனா வைரஸ் பரவல் முடி கட்ட முடியும். அதனால் இதையெல்லாம் இந்த கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு நீங்கள் சொல்கின்ற அதெல்லாம் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு ஏற்கனவே சொன்னீங்க, முனுசாமி அவர்கள் தெரிவித்தார் என்று சொன்னீங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய கழகத்துடைய துணை ஒருங்கிணைப்பாளர் நான் கே பி முனுசாமி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன் என்று சொன்னீங்க. நான் ஏற்கனவே அந்த கருத்தை சொல்லிக்கிட்டேன். நான் டெல்லியிலேயே பாரத பெருமை சந்தித்து வந்தபொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அந்த அம்மையார்கள் கட்சியில் உறுப்பினராக இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அவர்கள் இல்லை, அது தெளிவுபடுத்தி விட்டேன்.